இவ்வளோ நாளாக நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சுருந்த அந்த செங்கோலுக்கு இன்றைக்கி தான் மரியாதை கிடச்சிருக்குன்றாரு. கிடச்சிருக்கா? ராம்கிஷார்லேருந்து நரேந்திர மோடி வர அது வாக்கிங் ஸ்டிக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே வாக்கிங் ஸ்டிக்கு அது ஆனந்த போன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளவும் ஒரு பொய்யை ஒரு நேரட்டிவாக சித்தரிக்கிறது இருக்கு இல்லையா, இது சங் பரிவாருடைய இயல்பான குணம். இன்றைக்கி வயரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, அது அப்போவும் மியூசியம் அலகாபாத் மியூசியத்தில் இருந்தது, இப்போ நேஷ்னல் மியூசியத்துக்கு போயிருக்கு. ஒரு காலத்திலையும் அது எங்கே இல்லை, ஜவஹர்லால் நேரு வீட்டில் இல்லை. நம்பர் ஒன், பிரதமர் பேசும்போது ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிலாம் முடித்தார் அவரோட உரையை. அவர் இதை விட எப்படிலாம், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாராவது ஒருத்தருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு நாளைக்கு கிறிஸ்தவராகவும் மாறுவார், இஸ்லாமியராகவும் மாறுவார், நீங்கள் சந்தேகமே படாதீங்க. அவர் ஹிந்துத்துவாவைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார், நடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இன்றைக்கு வர நீங்கள் இந்த நாடு எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனைங்க வேலையில்லா திண்டாட்டம், நம்ம யூத்துக்கு கிடைக்கலங்க. பார்லிமெண்ட்டில் பேசலை, எங்கேயும் பேசலை. இவர் அவர் வேலையை தவிர எல்லாம் பண்ணார். பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு போகணும்? அதாவது கந்தர்வன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் சார் சொன்னது மாதிரி, அவன் கோயிலுக்கு வந்தான் அதை கேட்டான், மசூதிக்கு வந்தான் இதை கேட்டான், சர்ச்சுக்கு வந்தான் இதை கேட்டான், ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வந்தான் அந்த மக்களுக்காக எதுவுமே கேட்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பார்லிமெண்ட்டில் என்றைக்காவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? நீங்கள் அவர் பேசவே மாட்டார், ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் அதில் நாங்கள் செங்கோலை நட்டா என்ன, கருங்கோலை நட்டா என்ன, வேறு ஏதாவது பண்ணா என்ன, அதில் யாருக்கு என்ன லாபம்? எனவே நீங்கள் அதில் என்ன உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை, அதாவது ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சமையல் நல்லா பண்ணுறாருந்தானே பார்ப்பீங்க? அவர் பெரிய கிரிக்கெட்டருங்க, அதனால் இவர்கிட்ட சமைச்சுக்கலான்னு நீங்கள் பார்ப்பீங்களா? பார்லிமெண்டேரியன்னா பிரதமர்னா பிரதமர் வேலையாக ஒழுங்காக பண்ணியிருக்காரா அப்படின்னு. இவர் இங்கே மட்டும் இல்லை, இவர் இதை ரெகுலராக தான் பண்ணுறாரு. சி, அயோத்தியில் ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லிடுச்சு, பாபர் மசூதி இருந்த இடம் அதை இடிச்சிட்டு ஒரு ட்ரேட் ஆஃபில் ரஞ்சன் கோகைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதில் நீதிங்கிற பேரில் ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுது, இவர் போய் பூசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் குடியரசுத் தலைவர் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு பூசாரி வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். குடியரசுத் தலைவர் பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணாருன்னா என்ன சொல்லியிருக்கணும்? பூசாரி நான் தான் கடவுள்னு சொன்னால் என்ன செய்வாங்களோ அதை தான் செஞ்சுருக்கணும். ஆனால் ஏராளமான பூசாரிகள் இல்லை இல்லை, இவர் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு பேசுகிறாங்க. ஏன்னா பூசாரிகளுக்கு கொண்டாட்டம். நான் என்ன கேட்குறேன், இந்து மதத்தின் மேல அவருக்கு உண்மையிலே பட்டிருந்தால் அக்ஸார்தமில் ஒரு தாக்குதல் நடந்தது, அது விசாரணையெல்லாம் நடத்தி என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள்லாம் பிடிச்சி 5 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் பொதுவாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் சரியாக பார்க்கல, சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கலாம் சொல்லும். ஒரு உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்காக இதை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிச்சு. இன்றைக்கு வர அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு நரேந்திர மோடி அல்லது குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்கான்னு கேளுங்க. ஒரு கோயிலில் தாக்குதல் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எனவே அந்த தாக்குதலே இப்போ சந்தேகத்திற்கு இடமான விஷயமா இருக்குது. சார் சொன்னார் கோயிலில் அது இருக்குது இது இருக்குது, ஆத்ம நிர்பார், நான் ஒரு ரிப்போர்ட் படித்தேன், அதுக்குள்ளே பல பொருட்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, சீனாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவர் வார்த்தையில் தான் அதை பேசுவார். அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த நாடாளுமன்றம், அவர் இருந்தார், அது இருந்தது, கூடவே பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் இருந்தார். நீங்கள் முதல் நாடாளுமன்றத்தில், நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, மோடியும் இல்லை அந்த அந்த மொத்த பரிவாரம் சேர்ந்தாலும் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை காப்பாற்றவே முடியாதுங்கனால. நாளைக்கு வரலாறு என்ன பதிவு செய்யும்னா, இந்த முதல் நாடாளுமன்ற புது நாடாளுமன்ற கட்டடத்திற்கு உள்ளே இருந்த பாலியல் குற்றவாளி என்று அது சொல்லும். உங்களுக்கு அவமானமா இல்லையா? குறைஞ்சபட்சம் கூச்சநாச்சமாவது இருக்கும்ல. நீங்கள் சட்டம் அது இதெல்லாம் விடுங்க. அப்புறம் வந்து
இன்னொன்று சொல்கிறாரு சார், அது வாக்கிங் ஸ்டிக்காக இருந்ததை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க சார், அது இப்போவும் மியூசியத்தில் இருக்குது சார், இது வேறு சார். ஏன் இப்படி ஒரு பொய்யை அடித்து, இந்த நேற்று மல்யுத்த வீராங்கனைகள் தாக்கப்பட்ட பிறகு பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டாங்க. உண்மையான ஃபோட்டோ வந்துருச்சு. இதை ஒவ்வொரு தடவையும் ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களால் ஒரு காலமும் உண்மையே பேச முடியாதுங்க. ரைட். இவங்க சொல்கிற சோக்காடு செங்கோல் திருவாரூர்துறை ஆதீனம் அப்போது கொண்டு போன செங்கோலா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அப்படி கிழித்து தொங்க விட்டாங்க. இதில் யாருன்னா, இவங்க அவசரத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் நம்மால தானே இருக்கார், அப்போ ஒரு நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுருப்பாருன்னு அதையும் சேர்த்து வச்சுட்டாங்க அந்த டேக்கெட்டில். அதை எடுத்து பார்த்தா அவர் விட்டு விளாசி தள்ளியிருக்காரு. அது ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து அது ஒரு சா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் அரிசி அள்ளி போடுறேன்னு அதுக்குள்ளே கல்லையும் அள்ளி போட்டதான் அர்த்தம். நான் சாதாரணமாக பார்த்தேன். இப்படி ஏன் இந்த அவசரம் வருது உங்களுக்கு? நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்களா? என்ன சோழ நீங்கள் வந்து பல பேருக்கு என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு போனாங்க, மேட் இன் தமிழ்நாடுன்னு விஷத்தை கொடுத்துச்சிங்கன்னா கொண்டாடுவீங்களா? தமிழ்நாட்டின் முற்போக்கு மரபுகளைத்தான் தூக்கி பிடிக்கணுமே தவிர, தமிழ்நாட்டில் இருந்த காலாவதியாகி போன அரசர் காலத்து நடைமுறைகள் இருக்குல்ல, இன்னைக்கு நீதி சொல்வதற்கு அரசர் இல்லை, நீதிபதியே சொன்னாலும் தப்புன்னா சொல்கிறதுக்கு நாம் அடுத்த பெஞ்சுக்கு போவோம், இல்லைன்னா திரும்ப நாடாளுமன்றத்தில் வந்து அதை மாற்றுவோம். இவர் ஒன்று, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு அது என்னது கிரீடம், அப்புறம் ஒரு பல்லக்கு, ராஜாக்கள்லாம் அப்படி தானே போயிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இணைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ உடனே சிபி ராமசாமி, சுருக்கமா சார், சரி, சிபி ராமசாமி ஐயர் என்ன சொல்கிறாரு, இது பத்மநாபசாமி பூமி, அதனால் இதெல்லாம் நீ இணைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டேல் சொன்ன வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன். எப்பா, பத்மநாபசாமி தான் இதெல்லாம் பார்ப்பாருன்னா கரெக்டு, ஆனால் ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்கலாங்கிறத மட்டும் எப்படிப்பா ஏற்றுக்கிட்டீங்க, அந்த சாமியை கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பழசு ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, அதை மாற்றம் பண்ணுறோம் என்பதெல்லாம் வேறு, ஆனால் நீங்கள் யாரும் என்ன சொல்லலைன்னா இப்போவும் நான் சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஒன்று, அது வாக்கிங் ஸ்டிக் இல்லை, அது ரெண்டு, அது நேரு வீட்டில் இருந்ததே கிடையாது, மூணு, இப்போ வச்சிருக்க செங்கோல் அந்த செங்கோல் இல்லை. திரும்ப திரும்ப திரு ஸ்ரீராம் தப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்கார். ஹச்ஆர்என்சியில் கவர்மெண்ட்டு பணம் எடுக்க முடியுமா? அந்த சட்டத்தில் அப்படி இருக்கா? நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சு பல பேட்டிகளில் கோயிலில் இருக்க சொத்தை கவர்மெண்ட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் அங்கே எதில் வேணாலும் பேச விடுங்க, இந்த கேவியில் சமஸ்கிருதத்தும் இருக்க இருந்துட்டு போட்டோம், அதை கூட அனுமதிச்சிடலாம், தமிழும் இருக்கிறதுக்கு ஒரு வழிபடுங்களேன், ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? வரவே வராது. நாங்க கல்விய வந்து வியாபாரம் ஆக்குவோம், நாங்க நடத்துற கல்வி எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவோம், நாங்க நடக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கத்து கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல பத்தி கேட்டுட்டு ஒன்றிய அரசு நடத்துற கேவியில ஏன் இல்லைன்னு கேட்டா நீங்க என்ன ஓடி போறீங்கன்னா, அதானி நடத்துறதுல இல்லையே, அம்பானி நடத்துறதுல இல்லையேன்னு பேசுறீங்க.